த்ரீ டேஸ் அதாவது மண்டே வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே குரூப் டூ மெயின்ஸ்க்கான டாபிக் வைஸ் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 15 மார்க்ஸ். ஸோ லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து கரப்ஷன் டாபிக் வந்து பார்த்தோம். இந்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து ஹீட், லைட் அண்ட் சவுண்ட், வெப்பம், ஒளி மற்றும் ஒளி. ஸோ இது எந்த விதத்துலேயுமே உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து ஒரு 4-5, 8 மார்க்ஸில் ஒரு 2, 15 மார்க்ஸு. ஸோ நான் எடுக்கிற எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து உண்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க இதில் வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய மெயின்ஸ்க்கும் நீங்கள் வந்து தயாராகிடுவீங்க. மேக்ஸிமம் இந்த கிளாஸை நீங்கள் வந்து கவனிச்சுட்டு கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டாலே போதும். மனப்பாடம் பண்ணணும் அதுதான் கூட தேவையில்ல, கவனிக்கணும், புரிஞ்சிக்கிட்டால் ஓரளவுக்கு போதும். வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் தரத கொஞ்சம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாருங்கள், இது போதுமானதாக மெயின்ஸ்க்கு. ஸோ லிசன் பண்ணணும் அதுதான். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. அப்போ போய் எல்லாமே தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதோட இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுட்டு வர வர மெயின்ஸ் அப்போ நீங்கள் நல்லா ரெடி ஆகிடுவீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4 கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்லேருந்தோம். இது வந்து சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது, ஹீட், லைட் அண்ட் சவுண்ட். இது வந்து ப்ரிலிம்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 5 questions கிட்டே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், எஸ்கேப் வெலாசிட்டி. தமிழையும் நான் எஸ்கேப் வெலாசிட்டி தான் சொல்லியிருக்கேன். சில டேர்ம் தான் வந்து சயின்ஸ் வரும்போது கொஞ்சம் தமிழையும் சொல்லிடலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கான டெக்னிக்கல் டேம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா என்னென்னா அந்த நேம்லேயே இருக்குது, எஸ்கேப் ஆகிறது. வெலாசிட்டினா ஸ்பீடு நமக்கு தெரியும். ஸோ நார்மலாக வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் இங்கேருந்து மேலே தூக்கி போட்டால் அது வந்து ரிட்டர்ன் வரும். ஆனால் எஸ்கேப் வெலாசிட்டியை பொறுத்தவரைக்கும் அது ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது மேலே இருக்கும். ஸோ அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. மோஸ்ட்லி வந்து இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறது, ராக்கெட் லான்ச்சிங் எல்லாத்துக்கும் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிக ஹீட்டை வந்து கீழேருந்து கொடுத்து இந்த க்ரையோஜெனிக் என்ஜின் அந்த மாதிரி இது மூலமாக ஹீட்டை கொடுத்து மேலேயே அப்படியே செட்டில் ஆகுற மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. அதான் ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து 11.2 kilometers per second வந்து அர்த்லேருந்து அனுப்பிவிட்டால் அது வந்து திரும்ப வரவே வராதான். பொருளை வினாடிக்கு 11.2 kilometers. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்டின், மீண்டும் திரும்ப வராது. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டிக்கான டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த மினிமம் ஸ்பீட் வித் விச் எ பாடி மஸ்ட் பி ப்ரொஜெக்டட் இன் ஆர்டர் தட் இட் மே எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் புல் ஆஃப் த பிளானட். ஸோ அந்த ஏர்த்தோட கிராவிட்டியிலேருந்து தப்பிச்சு அது வந்து ஓடிடுது. அதனால தான் எப்போவுமே சேட்டலைட், ராக்கெட் எல்லாமே லான்ச் பண்ணும்போது எங்கெங்கே தான் கிராவிட்டி கம்மியாக இருக்கோ அங்கே தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸ்ரீஹரிகோட்டா, திருவனந்தபுரம், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் தான் வந்து கிராவிட்டி கம்மியாக உள்ள இதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. தப்பிக்க வேகம் என்பது கிரகத்தின் ஈர்ப்பு விசையிலேருந்து தப்பிக்க ஒரு பொருளை திட்டமிட்ட வேண்டிய குறைந்தபட்ச வேகம். ஸோ நான் இங்கே வந்து பாடின்னு சொல்லியிருக்கிறத தமிழை வந்து நீங்கள் வந்து பொருள்னோ, அதாவது நிறையுள்ள ஒரு பொருள் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம், இல்லை உடல்னு மென்ஷன் பண்ணலாம். என்னென்னு நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் தமிழ் மீடியம் படிக்கிற கேண்டிடேட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து அந்த பாடின்றத பொருள்னு கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம், இதான் எஸ்கே பிளாசிட்டிக்கான ஃபார்முலா. இதுவும் ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க, P=√2gr. ஸோ இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் வராது. ஆனால் அனுப்புகிற ஸ்பீட் 11.2 kilometers per second இருக்கணும். அர்த்தோட கிராவிட்டியிலேருந்து அது எஸ்கேப் ஆகிடும். அப்புறம் இந்த ஃபார்முலா V=√2gr. ஸோ இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. அடுத்தது லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் விதிகளை பற்றி விவாதிக்கவும். ஸோ நமக்கு வந்து ஹீட் டாபிக்னு வரும்போது இந்த தெர்மோடைனமிக்ஸ், ஜூல்ஸ்லா, ஓம்ஸ்லா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் வெப்ப இயக்கவியல் பொறுத்த வரைக்கும் 4 laws வந்து இருக்குது, 0th law, 1st law, 2nd law, 3rd law. இப்போ 1st law தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நியூட்டன் லா பேஸ் பண்ணியே இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லா, 1st law. இதில் வந்து இப்போ 0th law வந்து என்ன சொல்லுது பார்த்திங்கன்னா, அதாவது இங்கே வந்து எல்லாமே வந்து ஒரு 2 பொருள் அப்படின்னு எடுத்துப்பாங்க.
இப்போ வந்து ரெண்டு ரெண்டு பாடிஸ் இருக்கு. இதான் வந்து பாடி ஒன் பாடி டூன்னு இருக்கு. டூ பாடிஸ் ஆர் இன், இதுவும் ஒரே சைஸ் தான், இதுவும் ஒரே சைஸ் தான். வித் யோர் செப்பரேட் தேர்ட் பாடி, இரண்டு நிறை கொண்ட பொருளை தனித்தனியாக மூன்றாவது நிறை கொண்ட பொருளை சமநிலையில் இருந்தால். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து மூன்றாவது நிறை கொண்ட பொருளோட சமநிலையில் இருந்தால் முதல் இரண்டு நிறை கொண்ட பொருளும் ஒன்றோடு ஒன்று வெப்ப சமநிலையில் இருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குமோ, ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேர்டு பொருள் எப்படி சொல்கிறது, உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸில் வந்து நார்மல் வாட்டர் இருக்குது, இந்த வாட்டரில் வந்து ஹீட் வாட்டர் இருக்குது. ஸோ இது கூட இந்த ஹீட்டோட இது வந்து பேலன்ஸ் ஆச்சுன்னா இதுக்குள்ளேயே அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம வந்து இப்படி வந்து தண்ணி வச்சுப்போம், சுட தண்ணி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப் பால் சுடணும். ஸோ இங்கே இருக்கிற ஹீட் வந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, ஈக்குவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதான் வந்து ஜீரோத்தில். ஸோ இது என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். இன்னும் கூட இதுக்குள்ளே நிறையா கான்செப்ட் இருக்கும், இன்னும் நம்ம திரும்ப திரும்ப படிக்க படிக்க நல்லா கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு 8 மார்க் அளவுக்கு, 15 மார்க் அளவுக்கு படிக்கும்போது. பட் நமக்கு இந்த டாபிக் வந்து ஒரு 3 மார்க் அளவுக்கு போதும். ஸோ இந்த டெஃபினேஷனை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்லாவோட இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணது. அதாவது எனர்ஜி வந்து க்ரியேட்டும் ஆகாது, அழியும் அழியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஈவினிங் கொஞ்சம் டயர்டாயிடுங்க, மறுபடியும் காலையில் உருவாகும். ஸோ அதுக்கு வந்து அழிவும் கிடையாது, உருவாகுதலாம் கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் டயர்டாவீங்க, கொஞ்சம் பூஸ்ட் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து எப்போவுமே உங்கள் உடம்புலேருந்து போகவே போகாது. அதான் ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் அதை ஒரு வடிவத்திலேருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாற்றலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா ஓடுதல், பொட்டென்ஷியல்னா எவ்வளோ தாங்கிறது, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறது. இதான் வந்து ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியலின் முதல் விதி. அப்புறம் செகண்ட் லா, தேர்ட் லா. ஸோ செகண்ட் லாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த என்ட்ரோபின்ற கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பில் என்ட்ரோபி எப்போதும் அதிகரிக்கிறது என்று வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதி கூறுகிறது. என்ட்ரோபி வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். என்ட்ரோபினா ஜஸ்ட்டு ஹீட்டு தான். தனிமையாக இப்போ நம்மளே ஒரு இடத்துல உட்காந்துருந்தோன்னா நம்ம உடம்புலேயே ஹீட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பும் தன்னிச்சையாக வெப்பம் சமநிலையை நோக்கி உருவாகிறது. ஸோ நார்மலாக தனியாக ஒரு விஷயத்தை வச்சாலே அதில் வந்து ஹீட் வந்து ஃபார்ம் ஆகுதான். இதான் செகண்ட்லாம் வந்து சொல்லுது. அண்ட் தேர்ட்லாம் பொறுத்த வரைக்கும், என்ட்ரோபி ஆஃப் ஏ சிஸ்டம் அப்ரோச்சஸ் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ அஸ் த டெம்பரேச்சர் அப்ரோச்சஸ் அப்சல்யூட் ஜீரோ. வெப்பநிலை முழுமையான பூஜ்ஜியத்தை நெருங்கும் போது ஒரு அமைப்பின் என்ட்ரோபி நிலையான மதிப்பை நெருங்குகிறது. ஸோ இப்போ வந்து இது தனிமையாக இருக்குது, இதில் வந்து இது வந்து பூஜ்ஜியம் நிலைமையில் வந்து நெருங்குறப்ப அதோட என்ட்ரோபி வந்து நிலையான மதிப்பை வந்து வந்துருமா. இப்போ அதோட அந்த ஹீட்டு அது இப்போ 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின் நம்ம வந்து சொல்கிறோம்ல. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது ஓரளவுக்கு அதுக்குன்னு இவ்வளோ தான் அப்படின்னு இவ்வளோ ஹீட்டு தான் அது மேலே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலையான மதிப்பை வந்து பெற்றுமா. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அந்த கீ டம் வந்து புரிஞ்சிக்கோங்க. ஸோ அதான் ஜீரோவாக அப்ரோச் பண்ணும் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடும், இங்கே வந்து என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இங்கே வந்து ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி கீ டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எஸ்கேப் வெலாசிட்டி தான் கேட்டால், இட் இஸ் எ மினிமம் ஸ்பீட் 11.2 கிலோமீட்டர், இந்த ஃபார்முலா இதெல்லாம் இருந்தாலே மேக்ஸிமம் வந்து மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ்லா. ஜூல்ஸ்லா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், கியூ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி. ஸோ ஐனா என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட், ஆர்னா அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸ், அண்ட் டீனா டைம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது, அது உள்ள எவ்வளோ ஹீட் வந்து பாஸ் ஆகுது, அதில் எவ்வளோ வந்து ரெசிஸ்ட் ஆகுது தடுக்கப்படுது, அண்டு எவ்வளோ டைமுக்குள்ளே பாஸ் ஆகுது, இதை பற்றி சொல்கிறது தான் ஜூல்ஸ்லாம். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் ப்ரொடியூஸ்டு பை ஃப்ளோயிங் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ ஏ கண்டக்டர். நார்மலாக ஒரு ஒயர்லேருந்து அங்கே வந்து எவ்வளோ வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அதை பற்றி சொல்கிறது தான். நார்மலாக ஒரு கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ ஓம்ஸ்லாவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், வி ஈக்குவல் டு ஐஆர் நம்ம சொல்லுவோம்ல, அங்கே வந்து கொஞ்சம் வோல்டேஜ் அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், இங்கே வந்து ஹீட்டை வந்து கால்குலேட் பண்ணுறோம்.
கடத்தி வழியாக பாய்ந்துள்ள மின்னோட்டத்தால் உருவாகும் வெப்பத்திற்கு இடையேயான தொடர்பை காட்டுகிறது. ஸோ அதான் ஹீட் ப்ரொடியூஸ் பை ஃப்ளோயிங் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ எ கண்டக்டர். எவ்வளோ ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த ஒரு கண்டக்டரில், ஸோ அதில் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து இந்த ஃபார்முலா வச்சு இதை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் உங்கள் ஆன்சரில். ஸோ இப்போ வந்து கரண்ட் வந்து ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அண்டு டைம் டைமுக்கு வந்து இப்போ ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டும் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல், ரெசிஸ்டன்ஸும் ப்ரொபோர்ஷனல், டைமும் ப்ரொபோர்ஷனல், எல்லாமே ப்ரொபோர்ஷனல். இதை வந்து கொஞ்சம் பெரிய க்வெஸ்டினாக கேட்கும் போது நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணணும். ஸோ அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா எழுதி இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டெஃபினேஷன் எழுதிட்டால் போதும். பெரிய க்வெஸ்டின் எழுதும் கேட்கும் போது இதை வந்து இது பண்ணி ஒரு படம் வரைஞ்சி காட்டிட்டிங்கன்னா போதும். அடுத்து வந்து வை இஸ் லைட்னிங் சீன் பிஃபோர் தண்டர் ஸ்ட்ரோக்ஸ், இடி தாக்குதலுக்கு முன் மின்னல் ஏன் காணப்படுகிறது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கல் க்வெஸ்டின்ஸும் நமக்கு வந்து கேட்பாங்க, ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் புக் பேக்கில் வந்து இருக்குது. ஸோ லைட்னிங் சீன் பிஃபோர் தண்டர் ஸ்ட்ரோக் பிகாஸ் லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தன் சவுண்டு. நார்மலாக வந்து இடி வர்றதுக்கு முன்னாடியே மின்னல் வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்னன்னா லைட்டோட ஸ்பீடு வந்து அதிகம் சவுண்டோட ஸ்பீடை விட. ஸோ லைட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3×10^8, இது எழுதும்போது 3×10^8 எழுதிக்கோங்க, மீட்டர் பர் செகண்டு. இதே சவுண்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கும் 1 mile அளவுக்கு அது வந்து ட்ராவல் ஆகுது. இது 10^8னா ஒரு மீட்டர் செகண்டுக்கு, இது 5 செகண்ட்ஸ்க்கு தான் 1 mile. இது வந்து ஒரு மீட்டர் செகண்டுக்கு 3×10^8னா அது எவ்வளோ போகும் பாருங்க, கிட்டத்தட்ட கோடி இல்லை அதுக்கு மேலேயும் ட்ரில்லியன், அந்த அளவுக்கு வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அதனால தான் அது ஃபர்ஸ்ட் தெரியுது. ஸோ இந்த இதை தான் முக்கியம், இதை சொல்லிட்டு இந்த இதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்த கேள்வி ஜெரோகிராஃபி. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட் பேஸ்டு டாபிக். ஜெரோகிராஃபின்றது நார்மலாக நம்ம கொஞ்சம் இந்த ஜெராக்ஸ் பண்ணுறது அதுதான். ஸோ இது வந்து எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எலக்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி இது வந்து பிரிண்டிங் அண்ட் ஃபோட்டோ காப்பியிங் டெக்னிக்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜஸை யூஸ் பண்ணி ப்ரிண்ட்டு ஃபோட்டோ காப்பியை வந்து எடுக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தான் லேசர் ப்ரிண்டர்ஸ், ஃபேக்ஸ் மிஷின்ஸ், ஃபோட்டோ காப்பீஸ், நமக்கு என்ன தான் இதை பற்றி கொஞ்சம் நம்ம டே டு டே லைஃப் பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணோம். இது வந்து கிரீக் வேர்ட்லேருந்து தான் எடுத்திருக்காங்க, கிராஃபோஸ் என்ற டேர்ம்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து கிரேஸ்கேல் இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த கிரேஸ்கேல் இமேஜஸும் அப்புறம் இதில் யூஸ் பண்ணுற லேசர் ப்ரிண்டர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ப்ரிண்டிங் கலர் கலர் இமேஜஸ் தான் நல்லா தருதான். அதுக்கப்புறம் இது வந்து புக்ஸ் மேகசின்ஸ் அதில் தான் கூட யூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ தான் நமக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சாலும் நம்ம பேப்பரில் என்ன ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் இதை தான் என்ன பார்க்க போகிறாங்கன்னு அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் தான் நம்ம நினைப்போம், அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த டாபிக் ரிலேட்டடாக நம்ம வந்து 8 marks வந்து வெனஸ்டே அன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக சொல்கிறது ஒரு சின்ன சின்ன எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் வந்து தெரியும். தேங்க்யூ.